கள்ளச்சந்தையில் ரெம்டெசிவிர் மருந்தை விற்க முயன்ற மருத்துவர் உட்பட மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னை தாம்பரம் அருகே கள்ளச்சந்தையில் கொரோனா மருந்து ரெம்டெசிவிரை குறைந்த விலைக்கு திருவண்ணாமலையிலிருந்து வாங்கி அதிக விலைக்கு விற்க முயன்ற மருத்துவர் முகமது இம்ரான்கான் கைது. குடிமை பொருள் வழங்கல் புலனாய்வு பிரிவு காவல் கண்காணிப்பாளர் சாந்தி தலைமையிலான போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் கைது செய்து நடவடிக்கை மேற்கொண்டனர். அவரிடமிருந்து 17 ரெம்டெசிவிர் மருந்து பறிமுதல் செய்யப்பட்டது. 4,700 ரூபாய்க்கு விக்னேஷ் என்பவரிடமிருந்து வாங்கி 20,000 ரூபாய்க்கு விற்க முயன்ற போது மருத்துவர் கைது செய்தனர். அவரை கைது செய்து தாம்பரம் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். மருத்துவருடன் வந்த மேடவாக்கத்தைச் சேர்ந்த விஜய் மற்றும் திருத்தணியைச் சேர்ந்த ராஜ்குமார் ஆகியோர் கைது செய்தனர். தொடர்ந்து அவர்களிடம் விசாரணை செய்து வருகின்றனர். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.